அனைவருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு வந்து இந்த பதிவில் திருவிசநல்லூர் ஸ்ரீதர ஐயாவால் கங்கோதாரண உற்சவம் ஐதீகம் மற்றும் சிறப்புகளை பற்றி பார்க்கலாம். அனைவரும் முழுமையாக பார்த்து பயன்பெறவும். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். திருவிசைநல்லூருங்கிறது கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இருக்குது. கார்த்திகை மாதம் வர அமாவாசை அன்னைக்கு கங்கோதாரண உற்சவங்கிறது அங்கே வந்து வருஷம் சிறப்பாக நடக்கும். இந்த வருஷம் நவம்பர் 30 சனிக்கிழமை அன்னைக்கு இன்னைக்கு வந்து கார்த்திகை அமாவாசை. இந்த கார்த்திகை மாதத்தில் வர அமாவாசை அன்னைக்கு திருவிசைநல்லூரில் இருக்க ஐயாவால் அவர்களின் மடத்தில் வந்து இருக்கிற கிணத்துல வந்து கங்கை பொங்கி வரதா ஐதீகம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து அன்னைக்கு அந்த கிணத்துல வந்து நீராடுறதா ஒரு வழக்கமாக வச்சுருக்காங்க. ஏறக்குறைய 600 வருஷத்துக்கு முன்னாடி மைசூர் சமஸ்தானத்தில் திவானாக இருந்தவரோட பையன்தான் ஸ்ரீதர ஐயாவால் அவர்கள். சின்ன வயசுலேருந்தே ஆன்மீக சிந்தனையில் ரொம்ப ஆர்வம் கொண்டவராக இருந்தார். அதனாலேயே அவருடைய தந்தையோட மறைவுக்கு பின்னாடி திவான் பதவியை அவர் ஏற்றுக்கலை. அதுக்கு பிறகு அவர் வந்து திருச்சிக்கு புலம்பெயர்ந்தார். திருச்சியில் இருக்கிற தாயுமானவர் சுவாமி மேலே ரொம்பவே பக்தி கொண்டவராக இருந்தார். தாயுமானவர் சுவாமியை டெய்லி சேவிக்கிறத வழக்கமாக வச்சுட்டுருந்தார். ஒரு தடவை அங்கே இருக்க ஒரு குழந்தைய வந்து பாம்பு கடிச்சிருது. அப்போ வந்து அவர் வைத்தியம் பண்ணி சரி பண்ணிடுறாரு. அங்கே இருக்க மக்கள் எல்லாம் அவங்கள அவர் வந்து தெய்வமாக நினச்சி கொண்டாட ஆரம்பிச்சிடுறாங்க. அதை அவர் விரும்பலை. அதனால் அங்கேருந்து கிளம்பி திருவிசைநல்லூருங்கிற ஒரு கிராமத்தில் குடிபெயர்றாரு. அவருக்கு பக்கத்தில் இருக்கிற திருவிடை மருதூரில் ஜோதி மகாலிங்கம் சுவாமி மேலே அதீத பக்தி ஏற்படுறது. தினமும் மகாலிங்கேஸ்வரரை சேவிச்சுட்டு தான் நம்ம வந்து சாப்பிட்ணுங்கிற மாதிரி வழக்கம் வச்சுட்டுருந்தாரு. ஒரு நாள் கனத்த மழை பெய்யுது. அவரால் கோவிலில் போய் பெருமாளை சேவிக்க முடியல. அப்போ வந்து தன் மனசுலேயே வந்து பிரார்த்தனை பண்ண ஆரம்பிக்கிறார். நாள் முழுசும் சாப்பிடாமல் விரதம் இருக்கிறாரு. அப்போ வந்து ராத்திரியில் யாரோ வாசல் கதவை தட்டுற மாதிரி சத்தம் கேட்குது. உடனே போய் அவர் திறந்து யாருன்னு பார்க்குறாரு. கதவை திறந்து பார்த்தப்ப அங்கே வந்து யார் வந்திருக்காங்கன்னா கோயில் குருக்கள், அதே கோயிலோட குருக்கள் வந்திருக்காரு. அவர் கையில் வந்து பிரசாதம் வச்சுட்டு நிற்கிறாரு. அவர் சொல்கிறாரு, உங்கள் மன உறுதியை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் வந்து கோயில் பிரசாதம் சாப்பிட்ட பிறகு தான் உங்கள் அன்றாட உணவே எடுத்துக்குவீங்கன்னு. இன்றைக்கி வந்து கோயிலுக்கு வர முடியாதனால நீங்கள் வந்து சாப்பிட்ருக்க மாட்டிங்களோன்னு சொல்லி தான் நான் இந்த பிரசாதத்தை எடுத்துகிட்டு வந்தேன்னு சொல்லி அவர் கொடுக்குறாரு. வந்தவர் வந்து மலையில் நனைஞ்சு வந்துருக்காருன்னு தோட்டிக்கிறதுக்கு துண்டு, அதே மாதிரி மாற்றிக்கிறதுக்கு வேஷ்டி எல்லாமே கொடுக்குறாரு. இதெல்லாம் மாற்றின்ட்டு அவர் வந்து பிரசாதத்தை கொடுத்ததுமே வாங்கிக்கிறாரு. ரொம்ப மழையாக இருக்குது, நீங்கள் வந்து இப்போ வந்து கிளம்ப வேணாம், அதனால் கார்த்தால் கிளம்பிக்கலாம், இன்றைக்கி வந்து ஆற்றுலேயே படுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து இடம் ஒதுக்கி கொடுக்குறாரு. அப்போ அந்த குறுக்கோள் வந்து அர்ச்சகரும் வந்து அங்கேயே படுத்துன்றாரு. விடிய கார்த்தால் விழிஞ்சு பார்த்தா அர்ச்சகர் வந்து அங்கே இல்லை. இவர் நினச்சிக்கிறாரு நம்மள்கிட்ட சொல்லாமையே போயிட்டாரே அப்படின்னு சொல்லிவிட்டு. அதுக்கப்புறம் அவருக்கு கோயிலில் வந்து நிறைய வேலைகள் இருக்கும், சீக்கிரமாக கிளம்பணுமா இருக்கும், அதனால் வந்து கிளம்பிட்டாரு அப்படின்னு நினச்சிட்டு காலையில் வழக்கம் போல் பெருமாள் சேவிக்கிறதுக்காக கோயிலுக்கு போகிறாரு. அப்போ அந்த அர்ச்சகரை பார்க்குறாரு. பார்த்துட்டு ராத்திரியில் நீங்கள் வந்து சொல்லிக்காமே கிளம்பிட்டீங்களே கார்த்தால் கிளம்பும்போது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் வந்து உங்கள் ஆற்றுக்கே வரலையே அப்படிங்கிறாரு. இல்லை பிரசாதம் கொண்டு வந்தீங்களே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை நான் ஆற்றுக்கு வரல, ராத்திரி ஃபுல்லாக மழை பெஞ்சதுனால நான் கோயிலே தங்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. சாட்சாத் மகாலிங்கரே நம்மளை பார்க்கறதுக்காக ஆற்றுக்கு வந்துக்கிறாருங்கிறத புரிஞ்சுக்கிறாரு ஸ்ரீதர ஐயாவால். ஏன்னா இவர் வந்து கட்டிக்கிறதுக்கு ஒரு வேஷ்டி கொடுத்தாரில்ல, அந்த வேஷ்டி வந்து மகாலிங்கர் மேலே இருந்ததே இதற்கு சாட்சி. இந்த அதிசய நிகழ்வு நடந்த பிறகு கார்த்திகை மாதத்தில் வர அமாவாசை அன்னைக்கு அவர் தகப்பனாருக்கு திதி கொடுக்குற நாள் வந்தது. ஸ்ரார்த சமையல் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ வந்து வாசலில் ஒருத்தர் ரொம்ப பசின்னு சொல்லி வந்து நிற்கிறாரு. ஸ்ரார்த சமையலை எடுத்து வந்து இவர் பரிமாறிடுறாரு. பரிமாறினதுமே ஸ்ரார்த உணவை வேற யாரும் சாப்பிடக்கூடாதுங்கிறது சாஸ்திரப்படி ஒரு விதிமுறை. அதனால ஸ்ரார்த்தம் பண்ணுற யோகியதே உங்களுக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்திருக்க வைதிகாலெலாம் சொல்கிறா. வைதிகாலெலாம் சொல்கிறா, நீங்கள் வந்து காசியில் போய் கங்கையில் ஸ்நானம் பண்ணிட்டு வாங்க, அப்போ தான் இந்த தோஷமெல்லாம் போகும், அப்போ வந்து நாங்கள் உங்களுக்கு அப்புறமா வந்து ஸ்ரார்த்தம் பண்ணி வைக்க வரோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. இன்றைக்கி நாள் முடிய போகுது, அதுக்குள்ளே ஸ்ரார்த்தம் பண்ணி முடிக்கணும், நம்ம வந்து காசிக்கு போயிட்டு வந்தோம்னா நமக்கு நேரம் இருக்காது அப்படிங்கிறத பற்றி யோசிக்கிறாரு ஐயர்வால். மனசளவில் ரொம்ப நொறுங்கி போயிடுறாரு. மனசளவில் மகாலிங்கீஸ்வரரை பிரார்த்தனை பண்ணிக்கிறாரு. நான் வந்து எப்படி வந்து இதை சமாளிப்பேன் அப்படிங்கிற மாதிரி வேண்டிக்கிறாரு. அப்போ மகாலிங்கீஸ்வரர் அவர் ஆற்று கிணத்துல இருக்கிற கிணத்துலேயே வந்து நான் கங்கையை வர வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு மனசளவில் வந்து சொல்கிறாரு. இதர ஐயாவால் கிணத்தடியில் கங்காஷ்டகம் பாடி கங்கையை வந்து கூப்பிட்றாரு. அப்போ வந்து கங்கை பொங்கி வருது கிணத்து வழியாக, ஊர் ஃபுல்லாக வெள்ளம் வந்துடுது. ஊர் மக்கள்லாம் வியந்து போய் ஸ்ரீதர ஐயாவால் வணங்கி அங்கே கங்கையில் வந்து நீராடுறாங்க. ஸ்ரார்த்தம்
தானம் செய்ய வந்த பிராமணா எல்லாருமே தன்னுடைய தப்பா உணர்ந்து மன்னிப்பு கேட்கிறாங்க. ஸ்ரீதர ஐயாவாலும் கிணத்து தண்ணிய வந்து தனியும்படி கங்கையை வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறாரு. அதுக்கு பிறகு சிரார்த்தத்தை முறையா செஞ்சு வைக்கிறாங்க வைதிகாலெல்லாம். அதிலிருந்து ஒவ்வொரு வருஷமும் வர கார்த்திகை அமாவாசை அன்னைக்கு ஸ்ரீதர ஐயாவால் ஆற்றுல இருக்கிற கிணத்துலேருந்து கங்கையே எழுந்துருள்றதா ஐதீகம். அதிலிருந்து ஸ்ரீதர ஐயாவால் ஆமே ஸ்ரீதர வெங்கடேஸ்வர திருமடம் அப்படின்னு ஆயிருக்கு. ஒவ்வொரு வருஷமும் அந்த நாளில் கங்கா ஸ்நானம் பண்ணுறதுக்காக ஆயிரக்கணக்கான பேர் அங்கே வராங்க. இதை கங்கோதாரண உற்சவம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கங்கா பூஜை நீராடல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்ரீதர ஐயாவால் மடத்தில் வந்து இன்றைக்கும் வந்து இதெல்லாம் நடக்குது. தன்னுடைய கங்காஷ்டகத்தில் கங்கையே ஸ்திரமாக இங்கே இரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதனால இந்த கிணத்துல எப்பயுமே கங்கை தீர்த்தமே வரதா ஐதீகம். கங்கை பொங்குற விழா 10 நாட்கள் ரொம்ப விமர்சையாக கொண்டாடப்படுறது. இந்த விழா நாட்களில் அந்த மடத்தில் டெய்லி நாம சங்கீர்த்தனம், பஜனை, அப்புறம் அன்னதானம் இதெல்லாமும் வழங்கப்படுது. 10 நாள் விழாவில் 10வது நாள் வந்து கார்த்திகை அமாவாசை அன்னைக்கு கங்கை வந்து பொங்கி வழியுது. அன்னைக்கு விடிய விடிய நாம சங்கீர்த்தனம் நடக்குது. விடிய கார்த்தால கங்கை நதிக்கு போய் சங்கல்ப ஸ்நானம் செஞ்சு அங்கிருந்து தீர்த்தம் எடுத்துட்டு வந்து கிணத்துல விடுறா. அது வழக்கமா இருக்கு. அப்புறம் கிணத்துக்கு கங்கா பூஜை நடக்கும். அதுக்கப்புறம் எல்லாரையும் நீராடுறதுக்கு அனுமதிக்கிறது வழக்கமா இருக்கு. இது ஒரு பெரிய பாக்கியம்னே சொல்லலாம். இதை தொடர்ந்து ஸ்ரீதர ஐயாவால் புறப்பாடு, ஆஞ்சநேயர் உற்சவம் அப்படின்னு எல்லாமே நடக்கும். கங்கையின் மகிமையை விவரிக்கிற கங்காஷ்டகம்ங்கிறது ஸ்ரீ ஆதிசங்கரால் அருளப்பட்டது. இது தீபாவளி அன்னைக்கு பாராயணம் செய்கிறதுனால கங்காதேவியோட பூரண அருள் வந்து நமக்கு கிடைக்கும். யார் ஒருத்தர் தூய மனதோட கங்காஷ்டகத்தை பாராயணம் பண்ணுறாங்களோ அவங்களுடைய பாவங்கள்லாம் போய் விஷ்ணு லோகத்தை அடைவாங்கங்கிறது கங்காஷ்டகத்திலே போட்டிருக்கு. ஸ்ரீதர ஐயாவாளுக்கு சைவம் வைணவம்ங்கிற பேதம் கிடையாது. தடவை கோகுலாஷ்டமி விழா வந்தப்போ அவர் வந்து பெருமைப்படுத்தி ஜனங்கள்லாம் பேசினாங்க. அப்போ வந்து ஒரு சிலருக்கு பொறாமை வந்துச்சு. பொறாமையில் இருக்க ஜனங்கள் வந்து எப்படியாவது ஒரு தடவை இவரை மட்டம் தட்டணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிறாங்க. அப்போ இந்த கோகுலாஷ்டமி விழாவில் ஸ்ரீதர ஐயாவால் கூப்பிடணுமேங்கிற கடமைக்காக எல்லோரும் கூப்பிட்றாங்க. ஒரு விருப்பம் இல்லாமல் இவங்களோட எண்ணத்தை தெரிஞ்சுக்கிட்ட ஐயாவால் அந்த விழாவில் பங்கேற்கலை அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு. அன்றைக்கே கோகுலாஷ்டமிங்கிறதுனால கிருஷ்ணரோட உற்சவம் வந்துட்டுருக்கு. ஐயாவால் வந்து ஆற்றுல உட்காந்து பாகவதம் வந்து பாராயணம் பண்ணிட்டுருக்காரு. உற்சவர் வந்து வீட்டு கிட்டக்க வந்தோடனே தாம்பூலத்தில் வெத்தலை பாக்கு பழம் எல்லாமே எடுத்துட்டு வராரு. ஆனால் ஊர்க்காரங்க யாருமே அவர் மேலே உள்ள கோபத்தில் அதை ஏற்றுக்கலை. மக்கள்லாம் சொல்கிறாங்க, கொஞ்சம் கூட இஷ்டமில்லாத உன்னுடைய கிருஷ்ண பக்தியை கிருஷ்ணர் ஏற்றுக்க தயாராக இல்லை. இதை நீ பண்ணேன்னா அது வந்து தெய்வ நிந்தனை தான் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னுடைய பக்தியை உங்களால் தான் புரிஞ்சிக்க முடியாது, கிருஷ்ணரால் கட்டாயம் புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. எங்களால் தான் உன் பக்தியை புரிஞ்சிக்க முடியலன்னு சொல்கிற, இந்த கிருஷ்ணரால் உன் பக்தியை புரிஞ்சிக்க முடியுதான்னு பார்ப்போம், எங்கே கூப்பிடு அவர் வந்து உங்கள் வீட்டுக்கு வராரான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி மக்கள்லாம் கேட்குறாங்க. இந்த தர்ம சங்கடமான சூழ்நிலையில் ஐயாவால் கிருஷ்ணரை பார்த்து ஒரு பாட்டு பாடிட்டு வீட்டுக்குள்ளே போயிடுறாரு. ஊர்க்காரலெல்லாம் அவரை பார்த்து பரிகாசம் பண்ணிவிட்டு உற்சவத்தை அப்படியே கண்டினியூ பண்ணுறாங்க. இப்படியே தேர் அடுத்த வீட்டுக்கு போகிறப்ப போய் நின்றுட்டு உற்சவரை பார்க்குறாங்க. உற்சவரை அங்கே காணோம். உடனே மக்கள் எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டு ஐயாவால் ஆற்றுக்கு ஓடுறாங்க. அங்கே போய் பார்த்தா ஊஞ்சலில் வந்து கிருஷ்ணர் வந்து காட்சி தர்றாரு அந்த இடத்துல. அங்கே ஐயாவால் அவரை வந்து சந்தோஷமாக பாராயணம் பண்ணிட்டுருக்காரு. இந்த உற்சவத்துக்கு பேர், இந்த ஸ்லோகத்துக்கு டோலோ நவரத்ன மாளிகா அப்படின்னு பேர். ஐயாவாலோட பாட்டை கேட்டு கிருஷ்ணரே மயங்கி அவாத்துக்கு போயிட்டார்னா எவ்வளோ அவருடைய பக்திங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்தளவுக்கு ஸ்ரீதர ஐயாவாளின் பெருமை மகத்துவம் வாய்ந்தது. இதோட இந்த வீடியோ முடியுது. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.